பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். யூடியூப்லேருந்து பார்க்கும்போதுலேருந்து என் வாழ்க்கை நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. பேசுகிறவங்க மிஸ்ஸஸ் தான். அதில் நிறைய மாற்றம் நிறைய வந்திருக்கு. நான் வந்து ஆன்லைனில் தீட்சை வாங்கியிருக்கோம் நானும் ஒய்ஃபும். அப்போ வந்து நாங்கள் காசு பே பண்ணும்போது சரி அமௌண்ட்டு நீங்கள் சொல்லி எங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் வரும். நான் நிறைய கிடச்சிருக்கு. அது எப்படின்னு எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. நாங்கள் ஃபண்டு ஃபவுண்டேஷனுக்கு காசு கொடுத்துட்டே தான் இருப்போம் மந்த்லி மந்த்லி. பட்டு அதிகமாக தான் வருதுன்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நிறைய வருது. அது எப்படி அந்த அந்த சக்தி எல்லாம் எப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியல. மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து மகிழ்ச்சியாக இருக்கும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். முதுகெலும்பு ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவ்வளோ முக்கியமான ஒரு பொருளாக வந்து கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான கேள்வி. ஸ்பைனல் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பைனல் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அரிய வகை பொக்கிஷம். எப்போது ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றதோ அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும் அந்த உயிர்களால் தான், கிரியேச்சர்ஸ்னால தான், உயிரினங்களால் தான் இறைநிலையை பார்க்க முடியும் என்பது நம்ம சித்தர் பெருமக்களினுடைய கூற்று. அதுதான் சத்தியமும் கூட. சித்தர் பெருமக்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். ஞானிகளும் அதைத்தான் சொல்கின்றார்கள். இதை நீங்கள் தெளிவாக எதை வந்து ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, ஏன் முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அவ்வளோ பவர், முதுகுத்தண்டுக்கு அப்படி என்ன ஒரு மாபெரும் சம்பந்தம் உண்டு, ஏன் மனிதன் வந்து அவ்வளோ வந்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு வந்து ஏன் ஔவையார் சொல்கிறாங்க, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கள் பிறத்தல் அரிதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மாபெரும் காரணம் உண்டு. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதனுடைய சக்கரங்களை 7 சக்கரங்களாக பிரிக்கின்றார்கள். அதாவது முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, ஆசன வாய்க்கும் முதுகுத்தண்டு முடியக்கூடிய அந்த டெயில் போன்ற பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மூலாதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவானந்த பரமஹம்சர் ஆக்சுவல் மூலாதாரத்தை இதை தான் வந்து சொல்கிறாரு. இது கீழ் மூலாதாரம், அது மேல் மூலாதாரம் சொல்கிறார். நம்ம ஆக்சுவலாக சக்கராஸ் படி பார்ப்போம் ரொம்ப டீப்பாக. அப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம் நடுவில் வந்துச்சு. அனாகதம்னா இந்த இதய பகுதியை வந்து சொல்கிறாங்க. இது அனாகதம் தான் கீழே உள்ள 3 சக்கரங்களையும் மேலே உள்ள 3 சக்கரங்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அனாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரா. ஸோ இந்த சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை செய்கிற சக்கரம்னா நீங்கள் ஏதோ உள்ளுக்குள்ளே சக்கரம் இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க, அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரங்கள் என்று சொல்கின்றார்கள். அதாவது சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்த உடம்பையும் மெயினாக ஆட் பண்ணக்கூடிய மெயினான அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம் சக்தி நிலையை அதிகமாக பெறும்போது சக்தி அதன் வழியாகத்தான் பயணம் செய்து சகஸ்ரா வரைக்கும் செல்லும். அதுக்கப்புறம் சகஸ்ராவை கடந்த நிலையிலும் செல்லும். அப்போது கீழ்முகமாக சக்தி போனதென்றால் உலகமாயை, மேல்முகமாக சக்தி என்பது எழும்பி விட்டதென்றால் அது ஞானம். இந்த உலக வாழ்க்கை கடந்த ஞானம், பேரொளி, பேரண்டத்தினுடைய காட்சிகள், அதை கடந்த நிலையில் அருட்பெரும் ஜோதி வரைக்கும் பயணம் பண்ணக்கூடிய அந்த ஒளிப்பாலம், ஒளியை நோக்கி ஒளியாகவே பயணப்படக்கூடிய வாய்ப்பு. இதுக்கு எது அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு அல்லது முதுகெலும்பு அல்லது ஸ்பைனல் கார்டு என்பது அவசியம். கீழ்முகமாக இருக்கக்கூடிய சக்தி மேல்முகமாக எழ வேண்டும் என்றால் அதற்கு மெயினாக பயன்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டு தான் பயன்படும். காரணம் என்ன அப்படின்னா, முதுகு தண்டில் நீங்கள் ஒரு சில ஜாயின்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, C3 C4 அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப கிளியராக வந்து டாக்டர்ஸ் தான் அந்த டேர்மில் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக முதுகுத்தண்டுக்கு நடுவில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒரு சன்னமான ஒரு ஒரு ரொம்ப 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 மைனியூட்டான ஒரு ஒரு நரம்பு வந்து செல்கின்றது. அந்த நரம்பு என்பது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டலினி ஆற்றல் பயணம் செய்யக்கூடிய அந்த பாதை. ஸோ அந்த பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகுத்தண்டு வழியாகத்தான் இருக்கிறது. பரம்பொருள் யோகம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பயிற்சி பண்ணும்போது பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ எதாக இருந்தாலும்
அந்த முதுகுத்தண்டில் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி தெரியும், ஏதோ எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இல்லை ஏதோ வந்து சில நேரத்தில் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும், கடிக்கிற மாதிரினா வெளியில் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும், சில நேரத்தில் பரவசமாக இருக்கும், சில நேரத்தில் காரணமே இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ரெகுலராக நம் சக்தி வாய்ந்த தீட்சையை பயிற்சியாக பெற்று செய்யும் போது அந்த ஆற்றலானது கீழேருந்து மேல் நோக்கி போயிட்டு போயிட்டு வரும். எல்லாருக்கும் உடனே ஏறிடும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது, அவரவர் செய்த கால சூழ்நிலையை பொறுத்தது. அப்போ என்னென்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த மாதிரியான அனுபவம் வரும் அப்படின்னா, அந்த முதுகுத்தண்டின் வழியாக அந்த ஆற்றல் மேல் நோக்கி எழுவதை நம்மால் நிச்சயமாக வந்து உணர முடியும். சில நேரத்தில் அது கீழேருந்து சர்ருன்னு மேலே போகும்போது பயிற்சி வந்து அரைக்கண் விழிப்பு நிலையிலையோ இல்லை வந்து முழுக்கண் மூடியோ எப்படி நீங்கள் பயிற்சி செய்தாலும் அது மேலே ஏறி போனோன்னு மேலே ஒரு பேரொலியை நீங்கள் பார்ப்பீங்க சில நேரத்தில், பெரும் காட்சியெலாம் கிடைக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, ரெகுலராக பயிற்சி பண்ணும்போது அந்த தன்மையை நம்ம உணர முடியும். சும்மா நம்ம பயிற்சி பண்ணு பயிற்சி பண்ணு பயிற்சி பண்ணு பயிற்சி பண்ணு சொல்கிறமே தவிர, தீட்சை வாங்கின பல பேர் பயிற்சி பண்ணுறதில்ல, மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்குது. இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் புரியும் இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, வலிமை என்ன என்பது. ஸோ அந்த முதுகுத்தண்டின் வழியாகத்தான் கீழே இருக்கக்கூடிய உலக மாயை மேல்முகமாக நோக்கி எழும்போது உலக மயக்கங்கள், உலக மாயை என்பது முழுதுமாக விலகி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரொலியாக காட்சி கொடுக்கும். அது வந்து அப்பப்போ பேரொலியாக வந்துட்டு போகும், சில நேரத்தில் ஸ்டெபிளைஸ்டாக நிற்கும், சில நேரத்தில் காணாமல் போயிடும். நம்ம ரெகுலராக பயிற்சி செய்யும் போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி தவ ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி நம்மால் அந்த புருவ மத்தியத்திற்குள்ள அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். பத்தாம் மாசலை திறப்பதற்கும் அதுதான் வழி. ஸோ நம்ம சிற்சபை கவனமோ இல்லை புருவமத்தி கவனமோ இல்லை வாசியோக பயிற்சி ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி பயிற்சி பண்ணும்போது, சக்தி வாய்ந்த பயிற்சியை செய்யும்போது அனைத்தினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களது ஆன்மாவை சக்தி பெற செய்து ஆன்மாவிற்கு அதிக சக்தி ஊட்டி கடைசியில் அந்த ஆன்மாவாகிய அந்த உயிர் பொருளுக்கு பக்குவத்தை கொடுத்து அந்த மனமெனும் அந்த திரை விலகும்போது, அந்த மாயை விலகும்போது, அசுத்த மாயா என்பது விலகும்போது உங்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பட்டு அது பேரொலியாக உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும். இதுக்கு தான் அந்த முதுகுத்தண்டு என்பது அவசியம். இதுவே புலியோ கழுதையோ குதிரையோ நினச்சதுன்னா அப்படி அந்த சக்தி என்பது ஆற்றல் என்பது மேல் நோக்கி எழாது. மறுபடியும் அந்த புலியோ கழுதையோ குதிரையோ வர வேண்டும் என்றால், இறைநிலையை உணர வேண்டும் என்றால், அது அது வாழ்கிற காலத்தில் அது கொடுத்த நாலறிவு அஞ்சறிவை வச்சு நல்ல செயல்களை செய்து, நல்ல செயல்னா என்ன, இப்போ ஒரு குழந்தை வருது அதுக்கு அறிவு இருக்கும், குழந்தையை கடித்து சாப்பிடக்கூடாது. ஒரு சில புலியெலாம் சாப்பிட்றதில்ல, ஒரு சில புலி உணவுக்காக கடித்து சாப்பிட்றதில்ல. அப்போ அந்த அறிவை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, அடுத்த பிறவி இன்னும் மோசமாக கிடைக்கல, அதே புலியாக இருக்கும், இல்லை பன்றி கழுதியாக ஏதோ வேணால் பிறக்கலாம். தனக்கு கொடுத்த வலிமையையும் உடல் வலிமையும் மன வலிமையும் சுதந்திரத்தையும் சரியாக பயன்படுத்தி இன்னொருவரை காயப்படுத்தாமல் அந்தந்த உயிரினங்களுக்கு தகுந்த அறிவை வைத்து பிற உயிர்களுக்கு நேசிக்கும் போது, பிற உயிர்களை காயப்படுத்தாமல் வரும்போது அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது அடுத்த ஜென்மத்தில் மனித பிறவியை எடுக்கிறது. இதனால தான் மாணிக்க வாசல் புல்லாய் பூடாய் பாம்பாய் தேலாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்து இத்தாவர சங்கமத்துள்னு பாடுறார். 84 லட்சம் யோனி பேதங்கள், 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் படைப்பாளியான இறைவன் என்பவன் ஒரே தத்துவத்தை தான் கூறுகிறான். உங்களுக்கு கொடுத்த உடல் வலிமையையும் மன வலிமையும் சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் பொது நலத்திற்காக இன்னொரு உயிருக்காக பயன்படுத்தும் போது, மனித நிலையில் இருக்கும்போது முக்திக்கு போயிருக்கீங்க, அடுத்த பிறவி கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு செல் உயிரினத்திலிருந்து பல்லாயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் கழிந்து கழிச்சு இப்போ இந்த மனித உடல் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை மிகவும் கொடூரமாகிவிடும், இன்னும் நம்ம டீக்ரேடு கூட ஆகலாம். அதனால் சரியாக பயன்படுத்தி தவம் செய்து தானம் செய்து கருணை உணர்வோடு இருக்கும்போது பிறவி இல்லா பெருவாழ்வை நீங்கள் அடைகின்றீர்கள். அதற்கு மிகவும் ஆதாரமானது இந்த முதுகுத்தண்டு தான். இதனால தான் கொடிமரம்ன்றதை வந்து கோவிலில் வந்து வச்சுருக்காங்க. அந்த கொடிமரம் என்பது உங்களது முதுகுத்தண்டு தான். ஸோ அதை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். கொடிமரத்தை எப்படி நீங்கள் இப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்களோ அதுபோல் தவம் செய்யும்போது உங்களது கொடிமரத்தை இப்படி நிமிர்ந்து பார்க்கணும். இப்படி எப்படிப்பா கொடிமரமான முதுகுத்தண்டை பார்க்குறது, இப்படி பார்க்குறல உள்முகமாக திரும்பி பார்க்க வேண்டும். அது பயிற்சி பண்ண பண்ண தாராளமாக உங்களுக்கு வந்துவிடும். ஸோ குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி பயணப்பட வேண்டும் என்றால் அதற்கு மாபெரும் வகையில் பயன்படக்கூடியது, மிகவும் அச்சாணியாக விளங்குவது அவசியமான ஒன்று என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் ஸ்பைனல் கார்ட் முதுகுத்தண்டு. நன்றி, வணக்கம்.